ஹலோ வெல்கம் டு காக்கா பிரியாணி. இன்னைக்கு நம்ம யார பார்க்க போறோம்னா அமுக்கு டுமுக்கு அமா டுமான் குடு பத்தி குடு பத்தி அமுக்கு டுமுக்கு அமா டுமான் டம்பா பா டம்பா அவர்கள் கொஞ்ச நாளாவே ஃப்ரெண்ட் வீட்ல இருக்கேன் ஃப்ரெண்ட் வீட்ல இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க வீடியோல. What's your problem? No marriage. No marriage? Yes. What's your name? கல்யாண சுந்தரம். கல்யாண சுந்தரம். கல்யாண மங்களே. ஆனா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஜோடியா வந்து நிக்கிறாங்க. பையன் சின்ன பையன் மாதிரி தெரியுதுங்க. அதாவது ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதே மாதிரி பையனு சின்ன வயசா இருக்கான். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப எதிர்பார்ப்போட அந்த லைவ பாத்துட்டு இருப்பீங்க. சோ இந்த வீடியோ பார்த்தா கூட சரி நீங்களும் அந்த லைவ் போய் பாருங்க. ஓ எனக்கு ரொம்ப பிடிக்கடா. அவங்க கூட இப்ப கமல்ல வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. அதையும் பார்க்க முடிஞ்சதுங்க அதே சேனல்ல அதே வீடியோக்கு கீழே. இப்ப வணக்கம் முக சொல்ல அவ்வளவு பெரிய செலிபிரிட்டி எல்லாம் ஒண்ணு கிடையாது. ஏன்னா புதுசா கல்யாணமான ஜோடி மாதிரி தெரியுது பாக்குறதுக்கு. இது உண்மையா பொய்யான்னு யோசிச்சதுக்கு முன்னாடி நமக்கு சின்ன டவுட் எல்லாம் வந்தது. ஆனா இவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது உண்மைதான் தோணுது. ஆனா இருந்தாலும் இனிமே இவங்க ரெண்டு பேரும் சரி ஒரு தம்பதி ஏனரா யூடியூப்ல விலாக்ஸ் வீடியோஸ் எல்லாம் போட போலாம்னு சொல்லுங்க. அதாவது இந்த ராம் வீர் ஜானு மாதிரி இவங்க கல்யாணம் ஆயிடுச்சு கூடிய சீக்கிரம் ரிசப்ஷன் எல்லாம் வச்சிருவாங்க போல இருக்கு. சோ வரப்போற காலத்துல இவங்க பண்ற அடவடி அட்டகாசம் எல்லாம் யூடியூப்ல ரொம்ப பயங்கரமாவே இருக்கும். நல்லா என்டர்டைன்மெண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அதே மாதிரி சில எதிர்ப்புகளும் வந்துட்டு தான் இருக்கும். இதெல்லாம் சமாளிச்சு அவங்க வீடியோ போட்டு எப்படி இந்த யூடியூப்ல வந்து அவங்களுக்குன்னு ஒரு பேரை வந்து நிலைநாட்ட போறாங்க சொல்லிட்டு நமக்கு சின்ன சந்தேகம் தான். சோ இதெல்லாம் மீறி வணக்கமுங்க சில வந்துட்டாங்கன்னா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலக்கலப்பான ஒரு செலிபிரிட்டியா கூட நம்ம ஏத்துக்கலாம். சரி இந்த வீடியோ பத்தின கருத்துக்களும் அதே மாதிரி வணக்கமுங்க சில இப்ப வந்து கல்யாணம் பண்ணிட்டு வீடியோ போட்டிருக்காங்க சம்பந்தமான கருத்துக்களும் மறக்காம வீடியோ கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்க பண்ண அட்டகாசம் எல்லாம் கிடையாது. நிறைய வீடியோ போட்டாங்க. திவ்யாவுக்கு ஆப்போசிட்டா வீடியோ போட்டாங்க. என்னென்னவோ பேசினாங்க என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆச்சுன்னு வந்து நிக்கும் போது யாராலும் அவ்வளவு சீக்கிரம் அப்செட் பண்ண முடியல. அது பையன் வர சின்ன பையன் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் கமல் கழுவி ஊத்திட்டு வராங்க. இதெல்லாம் மீறி அவங்க ஒரு புது தம்பதியினரா எல்லாரும் ஏத்துக்கிற தம்பதியினரா அவங்களோட ஒரு நல்ல விஷயத்த அவங்க வீடியோல சொல்லி மக்களோட ஆதரவு பெறுவாங்களா சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தாங்க பாக்கணும். அதே மாதிரி காக்கா பிரியாணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகேங்களா. அண்ட் தென் சீ யூ தட்டா பை பை.